அன்புள்ள ஓம் சரணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் இப்போது மார்ச் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசினியர்களே, நல்ல வாக்கு சாத்தியம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20, 21, 24 ஆகிய தேதிகள் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த வாரம் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, சாமர்த்தியமாக பேசி பல விஷயங்களை எளிதில் முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது என்றாலும் 8ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் சஞ்சரிப்பதால் வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது முருக வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேயரை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18, 19, 22, 23 ஆகிய 4 நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாட்களாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முடிந்தவரை விநாயகரை தரிசிப்பது, அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18, 19, 20, 21, 24 ஆகிய 5 நாட்கள் சந்திரனவர் 10, 11 ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடக ராசினியர்களே, உயர்ந்த லட்சியம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும்.
பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும், நல்ல பண வரவுகள் ஏற்படும், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் விலகி நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பது கூட உங்களுக்கு உள்ள சங்கடங்களை குறைத்து முன்னேற்றத்தை தரும். சிம்ம ராசி நேர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் குருவும் அட்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரனும் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அடைவதற்கு இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும் என்பதனால எதிலும் நிதானமாக இருப்பது, பேச்சை சற்று குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 18, 19 ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் மாதக்கோளான சூரியனுடன் இணைந்து சந்திரனானவர் எட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உத்தமம். இந்த வாரத்தில் 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திரனானவர் சாதகமாக 10, 11 சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதனால் இந்த நாட்களில் ஏற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் சிவ வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் லட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கூட உங்களுக்கு உள்ள சங்கடங்கள் குறைந்து ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைய முடியும். கன்னி ராசினியர்களே, சிறந்த அறிவாற்றலால் எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சுக்கரனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் ராகுவானவர் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். இருப்பதை அனுபவிப்பதற்கு தடங்கள் இருந்தாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழலானது இந்த வாரத்தில் இருப்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. நேர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம் என பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் விநாயகரை தரிசிப்பது கூட மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 20, 21 ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதால் அந்த இரு நாட்களும் குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். 18, 19, 24 ஆகிய 3 நாட்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாட்களாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்களில் சந்திரனானவர் சமசத்தமஸ்தானமான 7 வீட்டிலும் 10 வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். துலா ராசினியர்களே, நேர்மையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் செவ்வாய் சனி சஞ்சரிப்பது, 6 வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
எடுக்கும் முயற்சியில் சிறப்பான நற்பலன்களை அடைவீர்கள். எதிர்ப்புகள் மறைந்து முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறைவதற்கான சூழல் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் முன்னேற்றங்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது விநாயகரை தரிசிப்பது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 22, 23 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேர்களே, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் துணிச்சலோடு செயல்படக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்யஸ்தானமான 9 வீட்டில் ராகுவும் பஞ்சமஸ்தானமான 5 வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்பட்டால் சகல விதத்திலும் அனுகூலங்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் சனியும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, குடும்ப உறுப்பினர்களிடம் கோபப்படாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும். சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் சாதகமாக இருக்கும். 24 அன்று உங்களுக்கு சந்திராஷம் இருக்கிறது. அதனால் 24 என்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி போடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, பல்வேறு சாதனைகளை படைக்கும் வல்லமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகஸ்தானமான 4 வீட்டில் புதனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சாதகமான பலன்களை அடையலாம் என பார்க்கின்ற பொழுது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 23, 24, 25 ஆகிய நாட்கள், 22 ஆகிய நாட்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்களில் உங்களுக்கு சந்தனானவர் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். மகர ராசினியர்களே, எதிலும் துணிவோடும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சூரியனானவர்
புதன் சுக்கரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது நட்புறனை தரும். நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 18, 19, 24 ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாட்களாக இருக்கும். கும்ப ராசினியர்களே, சாந்தமான குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கரனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. பண வரவானது மிக மிக சிறப்பாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உள்ளது. பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள், பெரிய மனிதர்களுடைய நட்பு கூட கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சாதகமான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது, நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 20, 21 ஆகிய 2 நாட்கள் நற்பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மீன ராசினியர்களே, அதாவது கற்பனை சக்தி அதிகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். குருவானவர் 8இல் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. உங்களுக்கு தொழில் ரீதியாக நெருக்கடி இருந்தாலும் நெருங்கியவரின் உதவியால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் உத்தமம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று அனுசரித்து சென்றால் பெரிய சிக்கலை கூட எளிதில் சமாளிக்க முடியும். நீங்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் லட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு இந்த வாரத்தில் 18, 19, 22, 23 ஆகிய நாட்கள் சற்று சாதகங்கள் நிறைந்ததாக இருக்கும். நேர்களே, இதுவரை உங்களிடம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். தொடர்ந்து வார பலன்களை அறிந்து கொள்ள ஓம் சரணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.